ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஐந்தாவது வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் எப்போதாவது நல்ல பலன் தருவார் எனவே அதிக கடின உழைப்பாளிகள் இருப்பார்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஏற்றத்தாழ்வாக நிறைந்ததாக இருக்கும் ஏனென்றால் சனியின் பார்வையால் பெணித்துறையில் உங்கள் மனம் குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளது இதனால் நீங்கள் எந்த வேலையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியாது ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி இடமாற்றம் செய்ய வலுவான வாய்ப்புகள் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் வணிக வர்க்கத்திற்கு நேரம் சற்று சாதகமாக இருக்கும் முதலீடு செய்யும் போது கவனமாக இருங்கள் இல்லையென்றால் ஏற்படக்கூடும் இதனுடன் ஜனவரி மே செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் உங்கள் நிதி வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் புதிய தொடர்புகளிலிருந்து கணிசமான பணம் சம்பாதிக்க முடியும் இந்த நேரத்தை தவிர நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம் அரசியல் அல்லது சமூக சேவை மற்றும் தகவல் தொழில்நுட்ப மாணவர்களை தவிர அனைத்து மாணவர்களுக்கும் நேரம் நல்லதாகவே இருக்கிறது கல்வித்துறையில் மாணவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் முன்பை விட கடின உழைப்புக்கு பிறகுதான் நீங்கள் வெற்றியைப் பெறுவீர்கள் எனவே உங்கள் கடின உழைப்பை எந்த காரணத்திற்காகவும் வீழ்த்த வேண்டாம் இல்லையென்றால் இழப்பு ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் கிரகங்கள் பயிற்சியின் போது கலவையான பலன்கள் உங்களுக்கு தரும் இதனால் ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு சிறந்தது ஆண்டின் இறுதி உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது திருமண ஜாதகக்காரர்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்க போகின்றன உங்கள் மனைவியின் மோசமான உடல் இந்த ஆண்டு உங்கள் நிதி நிலைமையை பலவீனப்படுத்தும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே குடும்பம் குறித்து தகராறு ஏற்படலாம் இருப்பினும் இடையில் நீங்கள் உங்கள் மனைவியின் ஆதரவை பெறுவீர்கள் அவர்களின் ஆதரவுடன் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையிலும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஐந்தாவது வீட்டில் குருவின் நிலை மூலம் குழந்தைகள் தங்கள் துறையில் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் அதைக் கண்டு மகிழ்வீர்கள் நீங்கள் ஒருவரையொருவர் நேசித்தால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஏனென்றால் சொக்கிர பகவானின் நிலை உங்கள் ராசி நேசிக்கும் ராசிக்காரர்களுக்கு அன்பில் மகத்தான வெற்றியை தரும் இதனால் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் பிரியமானவருடன் காதல் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு கணிப்புகள் இந்த ஆண்டு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் உங்களில் ஒரு புதிய ஆற்றல் நீங்கள் உணர்வீர்கள் இது உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு சிறிய பிரச்சனை ஏற்பட போகின்றன என்றாலும் அவ்வப்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது உங்களுக்கு சிறந்த வழி என்பதை நிரூபிக்கும் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி கன்னிய ராசி ஜாதகக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் இதனால் உங்கள் கவனம் பெனித்துறையில் இருக்காது மற்றும் இந்த நேரத்தில் வேலை மாற்றம் செய்ய சிந்திக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் நீங்கள் உங்கள் வேலையில் பல சிறப்பு மாற்றங்களை செய்யலாம் மற்றும் உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் பணியில் உள்ள ஜாதகக்காரர்களுக்கு செப்டம்பர் முதல் நவம்பர் இடையில் உங்கள் மூத்த அதிகாரி அல்லது உங்கள் முதலாளி மூலம் பாராட்டு கிடைக்கும் நவம்பர் முதல் ஆண்டு இறுதி வரை உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் முதல் இந்த ஆண்டு ஜனவரி மார்ச் மற்றும் மே மாதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமான கிரகங்களின் நகர்வு காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பியதே பரிமாற்றத்தை பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு பயனளிக்கும் இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் பெண் சாக்களிடம் ஒருவரிடம் தகராறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இதனால் உங்கள் குணத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது வியாபார ராசி வியாபார ஜாதகக்காரர்களுக்கு தொடக்கம் முதல் ஆறு ஏப்ரல் வரை நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் இதனூடே இதற்குப் பிறகு முதல் பதினைந்து செப்டம்பர் வரை நேரம் உங்கள் வியாபாரத்துக்கு நன்றாக இருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் சிறப்புக் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் பெரிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்கள் வியாபாரத்தில் ஏதாவது பெரிய முடிவு எடுப்பதற்கு முன்னர் ஆதரவாளரின் மற்றும் மூத்த அதிகாரியின் ஆதரவு பெற அறிவுறுத்தப்படுகிறது செப்டம்பர் பதினைந்து முதல் முப்பது வரை வணிகத்தில் ஒரு பெரிய முதலீடு இருக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு பயனளிக்கும் நவம்பர் முப்பதுக்கு பிறகு நீங்கள் தனியாக வர்த்தகம் செய்தால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று கன்னிராசி பலன்படி பொருளாதார வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிகவும் ஏற்றத்தாழ்வாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் பொருளாதார நிலைமை பலவீனமாக இருக்கும் ஆனால் மெதுவான நேரத்தின் ஆதரவு கிடைக்கும் இதனால் நிலைமையும் மேம்படும் ஆண்டின் தொடக்கத்தில் பெயர்ச்சி உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் இருக்கும் போது உங்கள் வருமானம் அதிகரிக்க வழிகாட்டும் இதனால் உங்களுக்கு பல ரகசிய வழிகளில் லாபம் பெற வாய்ப்பு இருக்கும் இதனூடாகவே ராகு உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் நுழைவார் இதனால் உங்களுக்கு எதிர்பாராத மூலத்திலிருந்து லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது மற்றும் உங்கள் பொருளாதார நிலை இந்த நேரத்தில் வலுவாக இருப்பதை காணலாம் இருப்பினும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதத்தின் போது உங்கள் செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கக்கூடும் ஆனால் இந்த நேரம் செல்வம் தொடர்பான விஷயங்களில் லாபம் இருக்கும் இதன் காரணத்தினால் பொருளாதார நிலை உணர்வீர்கள் இருந்த உங்கள் செல்வத்தை தொடர்ந்தும் குவிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நேரம் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இந்த முறை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஜனவரி மற்றும் டிசம்பர் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இது தவிர மே மாதங்களிலும் பல வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருபத்தி ஒன்று கண்ணிராசி பலன்படி ஜாதகக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கல்வித்துறையில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்த அதிக அவசியம் தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் இதனால் உங்களுக்கு உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் தேர்வில் மதிப்பெண் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் கடினமாக உழைத்து தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியர்களின் உதவியே பெறுங்கள் கல்விப்பணியில் உங்கள் மனம் குறைவாக உணரப்படும் இது உங்கள் கவனத்தை குழப்பிவிடும் இதனால் உங்கள் தேர்வில் வெற்றி பெற நீங்கள் சிறிது காத்திருக்க வேண்டியிருக்கும் ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்தவொரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறது ஆனால் அதற்காக அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து பணியாற்ற வேண்டியிருக்கும் பிறகு நீங்கள் பகுதி வெற்றியை அடைய முடியும் நீங்கள் உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை பெறலாம் இந்த நேரத்தில் குறைந்த கடின உடைப்புக்கு பிறகு நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் கல்வி எதிர்கால பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றின் பேடி ஆகஸ்ட் மாதம் வெளிநாடு செல்ல கனவு காணும் மாணவர்களுக்கு மிகவும் நல்ல ஆண்டாக இருக்கும் மே மாதமும் மாணவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கல்வியில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவையை படிக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஆண்டு கிடைக்கும் அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு வெற்றி பெறுவதை காணலாம் கன்னியாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் குறைவாக நன்மை தரும் ஏனென்றால் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்காது

உங்களுக்கு நன்மை அளிக்கும் இல்லையென்றால் நீதிமன்ற வழக்குகள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் மற்றும் கடைசியில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தொடங்க வாய்ப்பு உள்ளது இதனால் குடும்ப சூழ்நிலை நன்றாகவே இருக்கும் இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் சிறப்பாக இருக்கும் இதனூடாகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கன்னிராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் திருமண வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு சாதாரணமாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டு உங்கள் மனைவி ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மற்றும் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் தனித்துறையில் ஒரு பெரிய நன்மையை பெறுவார் இதனால் உங்கள் குடும்ப நிலை மேம்படும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணியும் உங்களுக்கு உதவும் அவர்களின் உதவியுடன் பணம் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இந்த நேரத்தை தவிர உங்கள் இருவருக்கும் இடையே பதற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது உங்கள் பிரியமானவரின் உடல்நலப் பிரச்சினைகள் இருப்பதால் அவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்கள் திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சில காரணங்களுக்காக மாமியாருடன் ஒரு தகராறு இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனைவியின் குடும்பத்தினருடன் குறிப்பாக பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை பேசும்போது போது மிகக் கவனமாக இருக்கவும் உங்கள் திருமண வாழ்க்கை மன அழுத்தமாக மாறும் எனவே உங்கள் குழந்தையைப் பற்றி நீங்கள் பேசினால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வழங்கிய சடங்குகள் உங்களுக்கு மரியாதை அளிக்க உதவும் குழந்தை வெளிநாடு செல்ல விரும்பினால் அவர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளை முன்பைவிட கீழ்ப்படுதலுடனும் முயற்சியுடனும் இருப்பர் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஜனவரி பிப்ரவரி மே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் மிகச் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் இதனால் அவர்கள் சிறந்த செயல்திறனை காட்ட முடியும் உங்கள் குழந்தைகள் திருமணத்துக்கு தகுதியானவர்கள் என்றால் இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ள முடியும் கன்னிராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு சாதாரணமாகவே சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆண்டு முழுவதும் உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆண்டின் தொடக்கமும் டிசம்பர் நேரமும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக உங்கள் பிரியமானவருடன் எந்தவொரு சர்ச்சையிலும் சிக்க வேண்டாம் இல்லையென்றால் இதன் விளைவு காதல் வாழ்க்கையில் ஏற்படும் ராசிபலன் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி உங்களுக்கு ஜனவரி கடைசி முதல் பிப்ரவரி மற்றும் ஜூன் முதல் ஜூலை மாதம் சிறப்பானதாக இருக்கும் இதனால் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் உறவில் ஒரு பெரிய ஈர்ப்பை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுக்கு இடையிலான உறவு ஜனவரி மே மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் பலப்படுத்தப்படும் மற்றும் இதனால் உங்கள் உறவை மேலும் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கன்னியாசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் தைரியமும் வலிமையும் அதிகரிக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் கேதி இருப்பார் மற்றும் உங்களை சிறு நோய்களிலிருந்து விலக்கி வைக்க உதவும் இதனுடன் ஆண்டின் நடுப்பகுதியில் குரு ஏப்ரல் ஆறு முதல் செப்டம்பர் பதினைந்து வரை உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் நீரிழிவு நோய் சிறுநீர் எரிச்சல் முறையான நோய்கள் போன்ற பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும் உடல் நலம் அடையாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழி மற்றும் அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மையின் சாத்தியம் ஆண்டு முழுவதும் உங்களை தொந்தரவு செய்யும் என்பதை குறிக்கிறது ஏப்ரல் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றன இந்த நேரத்தில் முடிந்தவரை உங்கள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள்